நாம் வந்து ஆன்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாம் ஆன்மாதான் நிட்டு சொல்லி அதை நோயிங்காக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நம்ம பீயிங்காக மாறுறதுங்கிறது வேறு. நம்ம ஆன்மாதான், நம்ம பிரம்மந்தான், அல்லது நாம் தான் மெய்ப்பொருள்னு சொல்லி நாம் வந்து முதல்ல நோயிங்கில் இருக்கிறோம். பிறகு அதை வந்து உண்மையிலே நம்ம நல்லா தெரிஞ்சு வழங்கின பிறகு பீயிங்காக மாறிடுறோம் ங்கிற ஒரு கான்செப்டுக்கு இது கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற கான்செப்ட். இப்போ நாம் சொல்கிற நோயிங் வந்து அது கிடையாது. நீங்கள் ஒன்றே நான் வந்து நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நான் தான் அந்த நபர்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டு பிறகு நீங்கள் தான் அந்த நபர்னு சொல்லி உணர்றதுங்கிறது ஒரு அம்சம். இது அந்த மாதிரி ரெண்டு செக்மெண்ட்டே கிடையாது. இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து எதையோ அடையிறதுக்குன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இதே ஒன்று அடையிறதுக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். அடையிறதுக்கு ஒருத்தர் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்குறோம். அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அடையிறதுக்கு தகுதியானது ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடையிறதுங்கிற அந்த ப்ராசஸே விட்டுறோம். அப்போ அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த நோய். அந்த பீயிங்கிற ஒரு கான்செப்டே இங்கே வராது. அதுதான் ஒரு ஒரு பொருள், நாம் தான் அந்த பொருள்னு சொல்லி இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பொருளாகவே மாறிடுறதுங்கிறது அது ஒரு அது வேற ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ். நம்ம ப்ராசஸில் வந்து நாம் எந்த பொருளாகவும் நம்மளை கண்டுபிடிக்கிறதே இல்லை. நாம் நம்ம முதல்ல நாம் ஒரு பொருள்னே நம்ம கண்டுபிடிச்சி இப்போ அந்த பொருளாகவே நான் இருக்கிறேன்னுட்டு அப்படியெல்லாம் அந்த அப்படி ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம வர்றதில்லை. நாம் எதையுமே அடைகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த கண்டுபிடிப்பினால நடக்கக்கூடியது நம்ம ஒரு விளைவு வந்துன்னு சொன்னால் அந்த விளைவுக்காக அந்த கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்தலை. நம்ம கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருக்கு. நம்ம அடையிறதுக்கு ஒரு இடமே இல்லை, நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலையை முடிஞ்சு போயிருது. நம்ம கண்டுபிடிப்புங்கிறது இங்கே வந்து ப்ராசஸ்ங்கிறதே வராது. ப்ராசஸ்ன்னு சொன்னாலே சரி, இப்போ அதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்துருது. அதாவது நம்ம உடதை செய்கிறதுனால ஒரு விளைவு ஏற்படுது, ஒரு அனுபவம் ஏற்படுது. அதெல்லாம் கொண்டு வர்றது வந்து யோகா, யோகாவோட சேர்ந்துருது. இப்போ நீங்கள் யோகா பண்ணலாம். யோகா பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் ஆனாபானா அந்த யோகங்கிறதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்துருது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எது கொண்டு வராது. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து எதை கொண்டு வருதுன்னு சொன்னால், நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம யாரோ ஒரு நபர்னே நம்ம புரிஞ்சுக்கிட்டது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நாம் ஆன்மானே புரிஞ்சுக்கிட்டது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம சிறு எதுவுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஆப்ரேட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஆப்ரேட் ஆயிடுது. ஏன்னா நீங்கள் சிறு ஒன்றும் இல்லைங்கும்போது உங்களுக்கு முயற்சி இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து போகிறதுக்கு இடமே இல்லைங்கும்போது எங்கே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஸ்டெப் போகிறதுக்கு ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே நீங்கள் யாராவது சொல்ல நீங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொன்னாலும் கூட மீறி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க. ஏன்னா அடையிறது ஒன்று இருக்குங்கிற வரைக்கும், அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் யாரும் சொன்னாலுமே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் வேலையை உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிற முயற்சி இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த நிலையில் முயற்சியற்ற நிலையில் ஒரு நிகழ்வு நடக்குது. முயற்சியற்ற நிலையில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஆனால் அந்த நிகழ்வுக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு வரலை. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை. நீ கண்டுபிடிக்கிறதோட அங்கே வேலை முடிஞ்சு போயிருது. நிகழ்வு அது தனி செக்மெண்ட்டாக அது தனி நடக்குது. இந்த செக்மெண்ட்டே அந்த செக்மெண்ட்டையும் நம்ம ரிலேட் பண்ண முடியாது. உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பீயிங்னஸ் ஏற்படுது. ஆனால் அந்த பீயிங்னஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அந்த பீயிங்னஸுக்கும் டைரக்ட்லி எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. இது இது போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் நீ கையில் ஒரு நெருப்புன்னே தெரியாமல் நீங்கள் நெருப்பு தூக்கிறீங்க, தூக்கின மாத்திரத்தில் கீழே போட்டுறீங்க. இது தானாக நிகழ்ந்துருது. நீங்கள் கீழே போடணுங்கிறக்காக நெருப்பு தூக்குறது இல்லை. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதோடு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாமே சேர்ந்து நடக்குது. அந்த பீயிங்னஸ்ஸாக வர்றதுக்காக நீங்கள் அந்த அந்த நோயிங்க்கு வர்றது இல்லை. நோயிங் ஏற்பட்ட உடனே என் பீயிங்னஸும் தானாக வருது. ஆமாம், அது அது தானாகவே நடக்குது. அது அதுக்கு எடுக்க வேண்டியது இல்லை. இப்போ இது வந்து நமக்கு வந்து முழுக்க முழுக்க இன்டெலக்சுவலாக தானே இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே
அந்த இன்டலெக்சுவல் ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, வேறு சாய்ஸே நமக்கு இல்லை. உதாரணமாக நிறைய வெப்பன்ஸ் இருந்துன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த வெப்பன்ஸும் நம்ம இதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நம்ம கையில் இருக்க இன்டலெக்ட்டுங்கிற ஒரே வெப்பன் தான் நம்ம கையில் இருக்குது, அதனால் அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ இன்டலெக்டில் மட்டுமே நம்ம அந்த இதை நம்ம சாதிச்சிடறோம், இன்டலெக்ட் மட்டுமே தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்டலெக்ட் கடந்த நிகழ்வு நடக்குது, அது இன்டலெக்ட்டையும் அப்பாற்பட்டு விஷயம் நடக்குது. ஏன்னா இன்டலெக்ட்டுக்குள்ளே அது அடங்கினதில்ல, அந்த விளைவு வந்து இன்டலெக்ட்டுக்குள்ள அடங்கலை. ஆனால் நாம் செய்கிற செயல் எல்லாமே இன்டலெக்ட்டுக்குள்ள அடங்கிடுது. நம்முடைய முயற்சி கைவிடுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இன்டலெக்ட்டுக்குள்ளே தான் நடக்குது. அதனால் இன்டலெக்ட்டை மட்டும் வச்சு தான் நம்ம டீல் பண்ணுறோம், இன்டலெக்ட் மட்டுமே போகும். பைக் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, பிரேக் அடிச்ச உடனே திரும்பி, ஆமாம், அந்த ப்ராசஸ் வந்து நடக்க மாட்டேங்குது. அதாவது நடந்திருக்குன்னு மொமெண்ட்ரியா இருந்தனாலே நடந்துட்டுன்னு அர்த்தம். அந்த மொமெண்ட்ல நடந்துட்டுன்னு சொன்னாலே அது மொமெண்ட்ரியாவே இருந்தாலுமே கூட திரும்பிட்டு அர்த்தம். மொமெண்ட்ரியா இருந்தனாலுமே மொமெண்ட்ரிங்க நடக்காதுலதான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனாலதான் அவங்களுக்கு டேன் எடுத்திருக்கு. அது மொமெண்ட்ரி டேனிங்கா இருந்தாலும் சரி, அது பெர்மனன்ட் டேனிங்கா இருந்தாலும் சரி, அந்த டேனிங் எடுத்துருந்தனாலே இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம். பிரேக் அடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், பிரேக் அடிச்சா தான் டேன் எடுக்கும். அப்போ அதாவது இது என்னன்னு சொல்லி நம்ம எதையோ ஒன்று வச்சுக்கிடணுங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம பழையபடி நம்மள அறியாமலே எடுத்துடுறோம் பார்த்தீங்களா. நீங்கள் ஒன்று ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பெர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து பழையபடி ஒரு பெர்ஃபெக்ஷனே ஒரு டார்கெட்டாக எடுத்துடுறோம். நம்ம எப்போவுமே எந்த நேரத்திலும் இப்படி நடக்கணும்னு சொல்லி அதையே நம்ம ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு கோலாக வச்சிடறோம். கோலாக வச்சு பழையபடி நாம் பழைய கதை பழைய மாதிரி முயற்சிக்க வந்துடுறோம். இப்போ நம்ம தனிமையில் இருக்கப்போ கரெக்டாக இருக்கு எல்லாம், ஒரு ஒரு பீப்புள் ரெண்டு பீப்புள் ஜாயின் பண்ண சமயத்தில் நம்ம வந்து அந்த நிலையே இல்லையே மாறி போயிடுது. அதாவது அது எந்த நிலை வேணாலும் போயிட்டு போட்டோம். இதில் என்னங்கன்னா நாமளாக வில்ஃபுல்லாக நம்ம செய்யலைங்கிறது மட்டும்தான் நமக்கு அதில் பார்க்கணும். நீங்களே வில்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வரீங்களா, உங்களை அறியாமலே வரீங்களாங்கிறது தான் அதில் நம்ம டிசைடிங் ஃபேக்டர். உங்களை அறியாமலே நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க வேண்டியதில்லை. தப்பாகவே நடந்தாலும் சரி, ரைட்டாகவே நடந்தாலும் சரி, அதுக்கு பிரச்சனையே கிடைக்க எடுக்க வேண்டியதில்லை. அது எந்த அது 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 உங்கள் இயல்புக்கு தகுந்த அனுபவங்கள், இயல்புக்கு தகுந்த ரெஸ்பான்ஸு, இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அது பார்க்குற வரும். அது என்ன இயல்பு வந்தாலும் சரி, என்ன இன்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, அது அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அது நடக்கிறபடி நடக்குது அவ்வளோதான். நம்ம சீருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம பெர்ஃபெக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம பெர்ஃபெக்ஷனாக மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியத்துக்கு வந்துட்டனாலே பழையபடியும் பழைய நம்ம இதுக்கு போயிடுறோம். அப்போ வந்து அது இம்பெர்ஃபெக்ஷனாகவே இருந்தாலுமே அது நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது எப்படினாலும் அது நமக்கு இப்போ பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த இம்பெர்ஃபெக்ஷனையே கூட நீங்கள் ஏற்றுக்கிற தன்மைக்கு வந்துடுறீங்க. அப்போ இம்பெர்ஃபெக்ஷனை ஏற்றுக்கிடும் பொழுது இம்பெர்ஃபெக்ஷன்லேருந்து பழையபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ நம்ம நம்ம என்ன இயல்பில் தப்பே பண்ணினாலும் நம்முடைய தப்பும் அதை நம்ம அக்செப்ட் பண்ண தயாராகிடும். அதுதான் நம்ம நம்மள அறியாமலே தப்பு பண்ணுறோம். ஏன்னா அறிஞ்சு தப்பு பண்ணல, அறிஞ்சு தப்பு பண்ணணும்னு சொன்னால் அது நம்ம சரி நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வருது. நம்மள அறியாமலேயே ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மள அறியாமலே இதில் மாட்டிக்கிட்டோம், அதுக்கு நாம் பொறுப்பெடுக்க முடியாது. அப்போ அது நம்ம பொறுப்பெடுக்காத நிலையில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்.